எல்லாருக்கும் அருணாராஜா சடுக்கலையின் வணக்கம். இப்போ பூசணி அல்வாவுக்கு அது எப்படி செய்கிறது, என்ன எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிற காயை பாருங்கள். நல்ல கெட்டியான விளைஞ்ச காயாக இருக்கணும். அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறதுன்னா, இந்த மாதிரி கீத்தாவே நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இந்த விரலை வந்து இப்படி நம்ம நகத்தை உள்ளே விட்டு பார்த்தோம்னா கார்க்கு மாதிரி உள்ளே போகக்கூடாது, கெட்டித்தன்மையாக இருக்கணும் நல்லா இதுவரையிலுமே. அப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் நம்மளுக்கு விதை இருக்கும், இதை வந்து எடுத்துடலாம். இந்த மேல் தோலை வந்து பீலரில் நல்லா சீவிட்டு நம்ம இந்த துருவினால் துருவிக்கலாம். துருவிட்டு காமிக்கிறேன், இதெல்லாம் நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு இந்த மேல் பாகத்தை மட்டும் பாருங்கள், இதோட இப்படி நல்லா அரிஞ்சு எடுத்துட்டு கீழ்த்தோலையும் எடுத்துட்டு துருவி வச்சுக்கலாம். கத்தியிலையே இப்படி சீவிக்கலாம். நல்லா இப்படி வச்சு இந்த இடது கையால் இந்த பக்கத்தை பிடிச்சிக்கிட்டு இது வந்து நீங்கள் இப்படி செதுக்கி செதுக்கி விட்ட மாதிரியே சீவி எடுத்துருங்க. இதனுடைய தோல் வந்து ரொம்ப திக்னஸ்ஸாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரியே நல்லா பெரிய துருவியில் துருவி எடுத்துட்டோம். இதை வந்து இந்த தண்ணியை நல்லா இப்படி ஒட்ட புழிஞ்சிடலாம். புழிஞ்சிட்டு நம்ம இப்போ ஆவியில் வேக வைக்கணும். நான் கீழே தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்படி புழிஞ்சு எல்லாத்தையுமா வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சு நம்ம மூடி போட்டு ஆவியில் வேக வச்சுக்கலாம். இதனுடைய தண்ணியை வந்து ஃபுல்லாக நான் இப்படி இருத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து இந்த பூசணிக்காயில் வந்து மருத்துவ குணத்தை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். என்னென்னா இப்போ இது அல்சருக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய ஆபத் பாந்தவனாக இருக்குது. நல்லது நல்ல குணமாகிற தன்மை ரொம்ப இருக்குது. அதே மாதிரி வெயிட்டை குறைக்கிறவங்க இதை வந்து நம்ம அடிக்கடி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது நம்ம கூட்டு பொரியலுக்கு இந்த மாதிரி தண்ணியை அந்த காயை எடுத்துகிட்டு கூட இந்த தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் குடிக்கலாம். இது வெந்துருச்சு, ஒரு 3-4 நிமிஷம் இருக்குது. கிளாஸி லுக்கு இருக்கும். அது உங்களுக்கு தெரியலன்னா வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா நறுக்கு நறுக்குங்கிறது இருக்கக்கூடாது, சாஃப்டாக கடிபடுற மாதிரி இதை எடுத்து ஆற வச்சிடலாம். இது ஆறின உடனே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். உங்களுக்கு நார்த்தில் செய்கிறவங்கெல்லாம் வந்து இதை காசி அல்வான்னு சொல்லுவாங்க. இப்படியே இதிலே நம்ம சர்க்கரை கலந்து சிரப்பு ரெடி பண்ணி இந்த வெந்ததை வந்து நெய்யில் வதக்கி போட்டுருவாங்க. நம்மளோட ட்ரெடிஷ்னல் வந்து நம்ம இந்த மாதிரி அரைச்சி தான் செய்வோம். நான் நம்மளோட மெத்தடில் செஞ்சு காமிக்கிறேன். அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ பாருங்கள், அரைச்சது வந்து இதில் 3/4 கப்பு இருக்குது. இதே 3/4 கப்பு சிரப்பு ரெடி பண்ணிக்கலாம் சர்க்கரையில். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் போட்டு முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முந்திரி திராட்சையை எடுத்து வச்சிட்டோம். இப்போ அதே அளவு சர்க்கரை போட்டோம் அந்த வடைச்சட்டியிலையே. சர்க்கரை மிதக்கிற மாதிரியான அளவு தண்ணி, இதை வந்து 1 கொதி கொண்டு வந்துடலாம். சர்க்கரை மிதக்கிற அளவு தண்ணிங்கிறது வந்து நீங்கள் சர்க்கரை எதில் அளந்துக்கிறீங்களோ அதில் 1/4 பங்குக்கும் கொஞ்சம் கம்மியாக ஊற்றுனீங்கன்னா அந்த சர்க்கரை நனையிற அளவுக்கான தண்ணி வந்துடும். இப்போ நல்லா இப்படி கொதிச்சு வந்தோன்னே நம்ம அந்த அரைச்சதை ஊற்றிடலாம். இதுக்கு வந்து பர்பிக்கு தான் கம்பி பதம்னு கொண்டு வந்துடணும். அல்வாவுக்கெல்லாம் இந்த மாதிரி சிரப்பு கொதிச்சாவே போதும். ஒரு 2 நிமிஷம் பொறுத்து காமிக்கிறேன். கொஞ்சம் தயிர் பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஃபுட் கலர் சேர்த்தா தான் நம்மளுக்கு அல்வாங்கிற ஒரு இதே மைண்டுக்கு வரும். ஏர் வாங்கி மேலே தெறிக்கும், அதனால் இப்படி மூடி வச்சு கிளறிக்கலாம். கொஞ்சம் நம்மளுக்கு கெட்டி ஆயிடுச்சு. இப்போ இந்த கலரை தண்ணியில் கொஞ்சமாக கலக்கி வச்சுருக்கேன். தேவையானதை பார்த்து பார்த்து ஊற்றிக்கலாம். நம்ம எப்பயும் வீட்டில் செய்யும்போது நீங்கள் லைட் கலராகவே போடுங்க. நான் இதை வந்து வீடியோ எடுக்கிறதுனால நம்ம கொஞ்சம் டார்க்காக போட்டுக்கலாம். எப்பயுமே பர்ஃபிக்கு அல்வாவுக்கெல்லாம் ஒரு தந்திரம் என்னென்னா, நெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம கிளறிட்டோம்னா கடைசியாக நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணும்போது தேவையான நெய்யை போட்டு எடுத்துக்கலாம். அப்போ வந்து அது உள் வாங்காது.
இது வந்து உங்களுக்கு கோதுமை அல்வா மாதிரி கடைகளில் வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது இந்த பூசணிக்காய் அல்வா. அதனால் நம்ம இதை வந்து வீட்டில் வந்து நல்லா ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா உடம்புக்கும் நல்லது இந்த காய். இந்த மாதிரியான ஸ்வீட்டு செஞ்சு கொடுத்த மாதிரியும் இருக்கும். ஃப்ளேமை வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து கொஞ்சம் கூட பண்ணி குறைச்சி பண்ணி அது மாதிரியே பண்ணிக்கிங்க. மூடி போடும்போது குறைச்சிருங்க. நம்ம எடுத்து திருப்பி கிளறும்போது கொஞ்சம் ஏற்றி விட்டுக்குங்க. ரொம்ப பயப்படுற அளவுக்கெல்லாம் பிடிக்காது, கோதுமை மாதிரிலாம் பிடிக்காது. இது இயற்கையாகவே ஒரு வலுவழுப்பு தன்மை உள்ளதுனால நெய்யுமே அவ்வளவுக்காக இழுக்காது. இப்போ பாருங்கள், நம்ம இன்னும் ஊற்றவே ஆரம்பிக்கலை, இந்தளவுக்கு கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். முந்திரி திராட்சையை போட்டுடலாம். ஒரு 2 டீஸ்பூன் நெய் போதும். 1 டீஸ்பூன் போட்டுடலாம். அப்புறம் இறக்கும்போது 1 டீஸ்பூன் போட்டு இதை இறக்கிடலாம். இப்போ இதுவரையில் வந்து எனக்கு 4 நிமிஷம் பிடிச்சிருக்கு இந்த கிளறதுக்கு. இன்னும் 2 நிமிஷத்தில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், 1 பிஞ்சு ஏலக்காய் பொடியும் இன்னொரு 1 டீஸ்பூன் கூட இல்லை, இது நெய் ஸ்பூனால் தான் முதல்ல 1 ஸ்பூன் ஊற்றணும். இப்போ 1.5 டீஸ்பூன் கணக்கு இருக்கும். நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். பண்ணி நம்ம கிளறி விட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எவ்வளோ குயிக்காக முடிஞ்சிருச்சு பாருங்கள். அது கூட உங்களுக்கு வந்து திப்பி திப்பியாக வாய்க்கு படும் அந்த நம்ம துருவுறது. இது நல்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் செஞ்சு பாருங்கள்.